எல்லோருக்கும் வணக்கம் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து மூணு நாளா ஏறிட்டு இருக்கு நிறைய பேர் இதை அனுபவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகத்தோட இருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்றின் பத்த அனுபவிக்கலாம்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா ஃபாரினர்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்ல செல் பண்றது அப்படின்ற அளவுகோல் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு கம்மியா இருக்கு இதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் அதாவது மாச கடைசின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் யோசிக்கிறாங்க எல்லா உலகம் பூரா ஷேர் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது டேட்டா வந்து ஜிடிபி யூஎஸ் ஜிடிபி டேட்டா வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் எதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இப்போதைய உண்மை என்ன அப்படின்னா ஃபாரினர்ஸ் கம்மியாக விற்றுருக்காங்க இன்னொரு ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் கம்மியாக விற்றாங்கன்னா போதும் நம்மளுடைய மார்க்கெட் பதினாறாயிரத்தி நூறை வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு அனுபவிக்கலான்னு தான் தோணுது அதே மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸ்னுடைய விலை நகர்வு பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மூணு நாள் மேலே ஏறி உள்ள மீன்பண்ட பேட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தமிழில் மண்டை பேட்டன் என்று மிக அழகாக வர்ணிக்கப்படுகின்ற இந்த பேட்டர்னுக்கு உள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கா இதுவே ஒரு நல்ல விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் மேல ஏறி வரும்பொழுது பதினாறாயிரத்தி நூறு வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம்னா நிறைய பேர் கீழே பிடிச்சி வித்து வச்சிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டே கும்பா பாடி மங்களம் பாட போகுது அப்படின்ட்டு அப்ப ஷேர் மார்க்கெட் அப்படி கீழ் நோக்கி போகாம திடீர்னு மேல் நோக்கி போகும் பொழுது அவங்க வந்து ஒருவேளை ஓ நம்ம நினைக்கிறது தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாயிரத்தி நூறுல ஸ்டாப் லாஸ் போட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னொரு அற்புதமான இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்கு ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்ல இண்டிகேட்டர் உபயோகப்படுத்துறது ஒரு நல்ல விஷயம் தான் அந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒரு ட்ரெண்டு ஷேர் மார்க்கெட் பேர் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கா இல்லை பியர் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கா இல்லை சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்கா அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்கிறதுல நாம் இதை வந்து ஒரு நம்பிக்கையை உபயோகப்படுத்தலாம் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது சதவீதம் இது கரெக்டாக காட்டக்கூடும் ஸோ அந்த ஏடிஎக்ஸ் இண்ட் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன் பார்த்தீங்களா இந்த கருப்பு லைனாக இருக்கிறதா அந்த ட்ரெண்டை வந்து இண்டிகேட் பண்ணுறது அந்த ட்ரெண்டு வந்து மேலே ஏறாமல் ஒரு மாதிரி சைடு வேஸாக நிற்கிறான் கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கா அதே மாதிரி கிரீன் கலர் இருக்கிறது வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடியது ரெட் கலராக இருக்கிறது மார்க்கெட் கீழ் நோக்கி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த ரெண்டுமே வந்து தன்னைத்தானே முட்டி கொள்ளும் மாதிரி வர்றான் அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க ஒரு அர்த்தம் இல்லை மார்க்கெட் எங்கேயுமே நகராது இடிச்சு புலி நாராயண மாதிரி பதினையாயிரத்தி இரநூறுலேருந்து பதினாறாயிரத்தி இரநூறுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்ற இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் சொல்லுது ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ரிலையபிள் இண்டிகேட்டர் தான் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுல ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இல்லை பேர்ஸும் புல்ஸும் அடிச்சுக்கிறாங்க சிம்பிளாக சொல்ல போனேன் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் எஃப்ஐஐஸும் மாற்றி மாற்றி செல் பண்ணுறது பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் டக் ஆஃப் வார் நடக்குது எந்த பக்கம் மூவ் பண்ணுறன்னு தெரில இதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இப்படியே நாட்களை கடத்தினோம்னா ஏதாவது இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் சைக்கிள்லாம் முடிஞ்சிடலாம் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு ரேலி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம சந்தோஷத்தில் எவன் எப்போ மண்ணா அள்ளி போடுவான்னு தெரியாது வியாழக்கிழமை வேணாலும் அது நடக்கலாம் இல்லை விடிஞ்சு நம்ம பார்க்கும்போது கூட நம்ம ஷேர் மார்க்கெட் இறங்கலாம் எது எப்படியோ இப்போதைக்கு நம்ம வந்து பதினாறாயிரத்தி நூறை வந்து நம்மளுடைய குறிக்கோளை வச்சு சின்ன மீன் பிடிக்கிற வழியை பார்க்கறத வழியை பார்க்குறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆனால் காலையிலே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வாயை வச்சார் இங்க பாரகத்தியாவும் பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்த தாண்டா தான் உங்களுக்கு குஜாலா கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா கும்பாதா அப்படின்னாரு அதே மாதிரி இன்னைக்கு பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டி க்ளோஸ் ஆகல அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கா பார்க்கலாம் பதினாறாயிரத்தி நூறு வந்திருந்தா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் வாங்கின வேலை வந்திருக்கும் சரி பரவாயில்ல நண்பர் ஐடி ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேல ஏற ஆரம்பிச்சான் ஐடி ஷேர்ஸ்ல ஒரு வசந்த காலம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினா பட் இந்த நப்டி ஐடி ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ட்ரீ ஆகட்டும் கோஃபோர் ஆகட்டும் இது மாதிரி நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஏறது வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு மேலே ஏற வழி இருக்கு நான் இந்த ஐடி ஷேர்ஸ் ஒவ்வொன்றா பார்த்து எவன் மேலே ஏறுவோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததுனால நான் என்னுடைய ஹோல்டிங்ல வந்து ஐடி பிஸ்கே வந்து நிஃப்டி ஐடிக்கு ஐடி பீஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் ஒன்று இருக்கு அது வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணும் நான் என்ன பண்ண முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கினேன் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் ரூபாய்க்கு வாங்கினேன் எந்த ரேட்டுக்குமே அவன் இன்னும் அசல் வந்து சேரல ஸோ இப்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா முப்பத்தி மூன்றுரூவா வந்துருமா ஒரு வசந்த காலம் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ யாராவது ஐடி பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஐடி வந்து அதாவது நம்ம நாட்டிலேயே நம்ம என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே அதிகமாக கீழே இறங்காது இவன் தான் ஐடி ஸ்டாக் ஒன்று தான் ரொம்பவுமே ஹையர் வேல்யூவேஷன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் நான் ஒவ்வொரு தடவை தன்னுடைய தகுதி நிரூபிச்சிக்கிட்டே இருக்கான் பார்க்கலாம் இங்கிருந்து மேலே ஒரு முப்பத்தி மூணுரூவா வந்தால் கூட நான் ஏதாவது கடைசியாக வாங்கின முப்பத்தொரு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்குல ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் வித்து விடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுட்டே இருக்க வேண்டியதான் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்னு வந்தால் மறுபடியும் ஏவரேஜ் பண்ண வேண்டியதான் எனக்கு வேறு வழியே இல்லை ஒரு நியூஸ் வந்து சப்புனு முடிச்சுட்டாங்க ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுக்க வேண்டிய பணத்தை பாண்டுகளுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அல்லது மெச்சூரான பாண்டுகளுக்கு உண்டான பணத்தை திருப்பி கொடுக்கல அதுக்கு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா ஏ எங்ககிட்ட பணமெல்லாம் இருக்குடா இருக்குடா ஆனா தான் என்ன நாட்டம் ஒதுக்கி வச்சுட்டீங்களே ஒதுக்கி வச்சதுனால எங்களால் அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் வழியே எங்களால் ஃபாரின் பேமெண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல எங்களால் பல பிரச்சனைகள் நீ நீங்கள் கிரியேட் பண்ணால் இந்த டிஃபால்ட்டே ஒழிஞ்சு நாங்கள் வந்து பணத்தை கொடுக்காம விடலாம் இல்லை எங்ககிட்ட பணம் இருக்குது எங்களை கொடுக்க விட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க யோசிச்சு பாருங்க இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு ஆனால் உங்களுக்கு வட்டியும் திருப்பி கொடுக்கல அசலும் திருப்பி கொடுக்கலனா உங்களுக்கு அது இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய இம்பேக்ட் அதே மாதிரி இந்தியா வந்து வெளிநாட்டில் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய இம்பேக்ட் அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் ஆயிருக்குன்னா அவங்க பண்ண வேலையே பெரிய வேலை உக்ரைனோட ரஷ்யா சண்டைப்போட போய் பூரா ஆல்ரெடி மிகப்பெரிய ப்ராபத்தில் இருக்கும் அதனால் இது மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லாததான் போயிடுச்சு அடுத்து வந்து இந்த ஆரோபிண்டா ஃபார்மா அப்படின்னு பொதுவாகவே இந்த ஃபார்மா கம்பெனிகளில் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சமயத்துலாம் வந்து அங்கே யூஎஸ்எஃப்டிஏ அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா தான் அவங்க நாட்டில் அந்த மருந்தை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆடிட் வந்து ஆரோபிண்டோ ஃபார்முலா நடந்திருக்கு அவங்க சில அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அப்சர்வேஷன்லாம் நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் அந்த அப்சர்வேஷன்ல நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்தீங்களா இனிமேல் கரெக்டாக எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செபி ஒரு வார்னிங் லெட்டர் எடுத்துக்கு சீரியஸ் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி இப்ப என்னடா இப்ப இப்போ கரண்டா சிப்லா ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஓடிட்டு இருக்கு யூஎஸ்எப்டியே ஸோ சிப்லாக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சிப்லா வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க சிப்லா ஆகட்டும் அல்லது ஆரோ பிண்டா ஃபார்ம் ஆகட்டும் யூஎஸ்எஃப்டி வந்து ஒருத்தர் நம்ம நம்மளுடைய பிளான்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர்றாங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்க போகிறது இல்லை இருக்கிறதுலேயே நம்மளால ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் பயப்பட வேண்டியது எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஆரோ பிண்டா ஃபார்ம் ஆகட்டும் சிப்லாவில் இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும் எதுக்கும் பயப்படுற மாதிரி நியூஸ் எதுவும் இல்லை கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் சொல்ல தான் சருவாங்க எங்கள் திருப்பூரில் கூட குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஃபாரினுக்கு அமெரிக்காக்கோ இங்கிலாந்துக்கோ ஜப்பானுக்கோ துணி அனுப்புறக்கு முன்னாடி அவங்க ஒரு பத்து துணி இதுல இல்லை இந்த ஃபால்ட் இருக்குதுங்க பார் ஏங்க இதில் அவ்வளோ பெரிய ஃபால்ட்டே இல்லைங்க மேஜரே இல்லை எல்லாம் மைனருங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ரிப்போர்ட் எழுதித்து ஆகணும் அப்படின்னு பீம்புக்கு எழுதுகிறவங்க கூட இருப்பாங்க அது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர்றவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக எதாவது ஒன்று கண்டுபிடிச்சா தானுங்க அவனுக்கு நல்ல சம்பளம் நாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே எல்லாம் ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாம் எக்ஸ்போர்ட் விடுங்கன்ட்டு போயிடுவாங்களா அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதனால எனக்கு இது பயப்படுற மாதிரி ஒன்றும் தெரில நீங்கள் பயப்படுற மாதிரி உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு பயப்பட்டுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு நான் சொல்லுவேன் நண்பர்களே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பஜாஜ் ஓட்டா வந்து நாலாயிரத்தி ரூபாய்க்கு நான் பைபேக் பண்ணிக்கிறேன் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால அந்த ஷேர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் க்ளோஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கான் எவ்வளோ தூரம் ஏறுவான்னு தெரில ஒருவேளை பதினாறாயிரத்தி இரநூறுவா பதினெழாயிரத்தி எட்நூறுவா வரும்பொழுது ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் தான் மிக விரைவாக மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்பவுமே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்முக்குமா இருப்பான் திடீர்னு மார்க்கெட் மேல பாசிட்டிவ் ஏறானுன்னா எல்லா ஷேரும் முப்பது ஐம்பது ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ ரியாலிட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் ஏறி வரும்பொழுது போர்ட் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க ஹைக்கல்னு ஒரு ஷேருங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து சில பொல்யூஷன் காரணம்னால மூடி வச்சிருந்தாங்க அப்புறம் பாம்பே ஹைகோர்ட் என்னன்றே சரி இதெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த நதல் நியூஸ் உடனே அஞ்சு பர்சன்டேஜ் ஏறிட்டா யாராவது ஹைக்கல் சார் வச்சுருந்தீங்கன்னா இந்த நியூஸ் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க அதே மாதிரி என்ஹெச்பிசி சார் வந்து நல்ல ரேலி கொடுத்தது சும்மா படுத்தே கிடந்தான் அப்புறம் நல்லா ரேலி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் எம்கே குளோபல் வந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க என்ஹெச்பிசி அது வந்து இப்போ இன்னைக்கு நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு எல்ஐசி எல்ஐசி ஐபிஓ வந்ததில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து எல்ஐசினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ரிப்போர்ட் வருது சரி அப்போ இந்த சமயத்தில் எல்ஐசி சேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லையா ஒரு ஒளிவட்டமே இல்லையா அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இப்போ அந்த சார்ட் எடுத்து பார்க்கலாம் பேய்படம் பார்த்தா எவ்வளோ திகிலாக இருக்குமோ அவ்வளோ திகில் வந்து இந்த எல்ஐசி ஐபிஓ வாங்கினவங்களுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அவன் உளுந்த வேகம் அப்படி அங்கே பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அவன் என்னமோ கள்ள கட்டிட்டு ஏரோப்ளைன்ல இருந்து குதிச்சவனாட்ட குதிச்சிருக்கான் ஸோ இப்போதான் ஒரு அஞ்சு நாளாக வந்து ஆறுநூறுபா ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கான் சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க எட்நூத்தி போகுன்றாங்க சில பேர் ஏழ்நூறுபா தான் அதோட டார்கெட்டுன்றாங்க சில பேர் வந்து ஐநூறுரூவா போகுன்றாங்க எது எப்படியோ தற்சமயத்துக்கு ஒரு ஏழு நாளா உசர கையில் உடிச்சு படுத்து கிடக்குறேன் சப்போஸ் இங்க இருந்து பிக்கப் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாக்கலாம் நம்ம கண்ட கனவு பழிச்சிருச்சு உலகம் போற கமாடிட்டிஸ்னுடைய விலை இறங்கிட்டே இருக்கு அக்ரோ கமாடிட்டிஸ் ஆகட்டும் மெட்டல் கமாடிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே விலை இறங்கிட்டே இருக்கு காட்டன் எங்க திருப்பூருக்கு வந்து ரொம்ப அடிப்படை தேவை காட்டன் அதனுடைய விலைகாடை உலக அளவுல இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இறங்கி இருக்கு கோதுமை விலை இறங்கியிருக்கு சுகரு அப்படி இப்படின்னு அக்ரோ கமாடிட்டிஸ் நிறைய விலை இறங்கியிருக்கு இதனால அதானி மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கா இது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்தில் வந்து அந்த வீட்டை விட்டு பன் ஃபேக்ட்ரி விட்டு எங்கேயோ சோடா ஃபேக்ட்ரி விட்டு எங்கேயோ வெளியே போகிறேன்ட்டு போவார் உடனே எல்லாம் கைதட்டி ஓ சூப்பர் அப்படின்னு இருப்பாங்க அவர் போகலா டே திவ்யாலினா திரிசாண்ட் ஏதோ ஒன்று போவார் ஸோ அது மாதிரி தான் டிஸ்டிவியில் வந்து எம்டி அவங்க அந்த கம்பெனியுடைய கரண்ட் எம்டி வந்து ரீஅப்பாயின்மெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் மறுபடியும் எம்டி ரீ ஆக முடியாமல் ஸ்டெப் டவுன் இறங்கிட்டாரு உடனே டிஸ்டிவி வந்து மூன்றரை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது வேதாந்தா வந்து இன்னைக்கு நாலு பர்சன்டேஜ் ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜேபி பி என்ன சொல்றாங்கன்னா ஜிங்க் பிரைசஸ் வந்து விலை ஏறும்பொழுது இந்த வேதந்தாக்கு நல்ல ஒரு லக்கு தான் அந்த கமோனிட்டி பிரைசஸ் பொழுது வேதாந்தாவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏறிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு மொமெண்டம் ஷேர்ஸ் அப்படின்னு பாக்குறோன்னு வச்சுங்களேன் அதுல இந்த ஜூப்லியன் ஃபுட் வந்து நல்ல அருமையான மொமெண்டமா இருக்கு பல பேர்த்துக்கு அந்த காலத்துல பணம் எக்கச்சக்கமா வாரி தான் இந்த ஜூப்லியன் ஃபுட்டு ஸோ இந்த ஜூப்லியன் ஃபுட்டு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க மேலே எங்கிருந்து இறங்கியிருக்கா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே நைன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே அங்கிருந்து இறங்கி ஃபோர் செவன்ட்டியாக இறங்கின மாதிரி சார்ட்டில் காமிச்சிருக்கா இதனுடைய ரீசெண்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெக்கவரி ஆயிருக்கா மறுபடி டவுன் ஆயிருக்கா மறுபடி ரெக்கவரி ஆயிருக்கா மறுபடி டவுன் ஆயிருக்கா மறுபடி ரெக்கவரி ஆயிருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த ஷேர்ல வந்து மொமெண்டம் தொத்திக்குச்சு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த பழையபடி இந்த நானூத்தி ஐம்பதை உடைக்கலாம் இவன் திருப்பி கண்டிப்பா எழுநூத்தி ஐம்பது அல்லது எட்நூறு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத என்னுடைய கணிப்பு ஒரு வருஷம் அல்லது ஒன்றரை வருஷம் ஆகலாம் நண்பர் ஒருவர் சொல்றாரு நான் சொல்றது நிப்டி ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றாரு நீங்க யாருமே நம்பாதீங்க நம்ம சேனல் நடத்துறது வந்து நியூஸ் என்ன ஷேர் மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்றது சொல்றதுதான் ஸோ நீங்கள் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க என்றைக்குமே நம்மளுடைய கையை நம்மளே குத்திக்கிட்டோம்னா வலி கம்மியா தெரியும் ரோட்டில் போறேன் நல்லா ஓங்கி குத்தி விட்டு போனான்னு வச்சுங்களேன் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு யாரை நம்பி நாம் பிறந்தோம் போங்கடா போங்க எஃப்ஐஸ் ஆனால் எஃப்ஐஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கடைசிக்கு அவங்க விற்காம இருந்தால் கூட போதும் ஒரு இன்னைக்கு வித்த மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி அப்படின்னு டெய்லி அவங்க பாட்டு வித்துட்டு இருந்தாங்க கூட நம்மளுக்கு கவலை இல்லை மார்க்கெட் திடீர்னு ஒரு பதினெட்டாயிரத்தை காமிச்சான்னா எல்லாத்தையும் பிடிச்சி விட்டு சிவனேன்னு கொஞ்சம் பொசிஷனை கம்மியாக எடுத்துக்கலாம் ட்ரேடிங்க்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே விட்டுறலாம் இன்னொருத்தர் சொல்றது வந்து பேராசை அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்க்கு உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு இருக்கோம் அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி நிஃப்டி வந்து மீன் மண்டை உடச்சு மேலே உடச்சு மேலே போக சொல்றாரு அப்படியெல்லாம் மேலே போச்சுன்னா பழையபடி எல்லாருமே லாபத்துக்கே வந்துருவா பட் அது நடக்குமா என்னன்னா தெரியல எங்கேயும் நடக்க விடுறானுங்க விடிஞ்சா கமாடிட்டி இன்ஃப்ளேஷன் ரெசன் நாடுகள் நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே குண்டு போக எதையாவது ஒன்று சொல்லி நம்மளுடைய மூட கெடுத்து விட்டுறானுங்க ரைஸான் செல்லுதாங்க ஒரு தயவு தாட்சினையே கிடையாது மேலே வந்து அடிக்க வேண்டியது தான் அதுக்குன்னு கண்ட இடத்துல போய் அடிக்கூடாது கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு அடிச்சுக்க வேண்டியது தான் ஒருத்தருக்கு கேஸ்ட்ரால் டிவிடன் கொடுத்துருக்காங்களா ஐயாயிரத்தி அறுநூத்தம்பத்தஞ்சு ரூபா வரணும் ஆனால் ஐயாயிரத்தி ஐம்பத்தம்பது ரூபா தான் வந்திருக்கு அப்படின்றாரு அனைமா வித் ஹோல்டிங் டேக்ஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது தான் கிளைம் பண்ண முடியும் சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து அதானி போர்ட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு காலத்துல மீன்மெண்ட பேட்ட உடைச்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு உண்டான தான் அது இது மேபி இப்ப நிப்டிக்கும் பொருந்தலாம் இவன் ஒரு மீன்மண்டை பேட்டர் விட்டு வெளியே வந்து பயமுறுத்துற மாதிரி கீழே வந்தான் அதுக்கப்புறம் மீன்மெண்ட உள்ள வந்து அதையும் மேல உடைச்சு எல்லாத்தையும் சந்தோஷத்துல இது பண்ற மாதிரி கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அந்த மாதிரி எல்லாம் போயிருந்தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்கான் ஸோ இப்போதைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் அவனுடைய கோட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆறுநூற்றி எழுபது ஆறுநூத்தி எண்பதெல்லாம் வந்து அவனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் அதை உடைக்கவே மாட்டேன்றான் அதை உடைக்கலைன்னா இப்போ கண்டிப்பாக மறுபடியும் மேலே தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அடுத்து ஒருத்தர் கனரா பேங்க் பற்றி கேட்டிருக்காரு இப்போ பேங்க் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி மிக குறைவாக வட்டி இருக்கக்கூடிய பணத்தை இப்போவே வாங்கியிருக்கு பார்க்குறாங்க ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு இருந்து கிடைக்கக்கூடிய மிக குறைந்த அருமையான சூப்பரான பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்றதுனால இப்போவே நான் நிறைய ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கம்மியான விலையிலே வந்து பணம் கிடைக்கக்கூடிய பணத்தை இன்க்ரீஸ் பண்ண பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் கனரா பேங்க்கும் வந்து நிறைய ஃபிக்ஸடு டேம் டெபாசிட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா பண்ணி பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நீங்கள் கனரா பேங்கினுடைய ப்ரைஸ் சேட்டன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த நூற்றி எண்பத்தெட்டு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சு தான் ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனால் கண்டிப்பாக இரநூத்தி நாற்பத்தேழுலாம் வாய்ப்பு இருக்குது இன்றைய தகவலெலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷந்தாங்க ரொம்ப நன்றி வணக்கம்